இருந்து பணம் அனுப்ப விரைவான வழி டேப் டேப் சென்ட் யூகே கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கி கணக்கில் பெறலாம் அனுப்பும் கூலி அறவிடப்படுவதில்லை உயர் பெறுமதியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் உலகம் முழுவதும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான யூசர்களை கொண்ட டேப் டேப் சென்ட் ஆப்பினை இன்றே டவுன்லோட் செய்யுங்கள் மேலதிக சலுகைகளை பெற டப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா டப் டாப் சென்ட் தமிழ் உறவுகளே வணக்கம் செய்திகள் பிரான்சில் கோவிட் ஏழாவது அலை ஏற்பட்டுள்ளது இதனால் கொரோனா தொற்று உச்சமடைந்துள்ளது ஜூன் இருபத்தெட்டு செவ்வாய்க்கிழமை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழு இருநூற்று நாற்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று புதிதாக ஏற்பட்டுள்ளது கொரோனா தொற்று ஆரம்பித்த காலத்தில் இருந்தது போன்ற நிலைமை மீண்டும் பிரான்ஸ் நாட்டில் தோன்றியுள்ளமை பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது கொரோனா தொற்று அதிகரிப்பை தினசரி புள்ளி விவரங்கள் உறுதிப்படுத்துகின்றன நாள்தோறும் அறுபதாயிரம் அறுபத்தி ரெண்டாயிரம் என நிலவிய கொரோனா தொற்று செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்று நாற்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது என பிரான்ஸ் பொது சுகாதார நிலையம் அறிவித்திருக்கிறது முன்னைய புள்ளி ஆறு வீதம் பிரான்சில் கொரோனா தொற்று அதிகரித்துள்ளது பதினைத்து நானூற்று தொன்னூற்றாறு கோவிட் நோயாளிகள் தற்பொழுது மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு பேர் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் செவ்வாய்க்கிழமை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பத்தேழு பேர் கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் பிரான்சில் உயிரிழந்துள்ளனர் இதனை அடுத்து பிரான்ஸ் மக்கள் கொரோனா தொற்றை தவிர்க்க முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுங்கள் என பிரதமர் எலிசபெத் போன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பிரான்சில் கோவிட் தொற்று மீண்டும் எழுச்சி பெற்றுள்ள நிலையில் நெருக்கடியான இடங்கள் மூடப்பட்ட இடங்கள் குறிப்பாக பொது போக்குவரத்து என்பவற்றில் முகக்கவசம் அணிவதை ஊக்குவிக்குமாறு அரச பணியாளர்களையும் சுகாதார அதிகாரிகளையும் எலிசபெத் போான் செவ்வாயன்று கேட்டுக் கொண்டார் கோவிட் ஏழாவது அலை எழுச்சியை அடுத்து பிரதமர் எலிசபெத் போன் பிரான்ஸ் பொது சுகாதார நிலையின் தலைவர்கள் இயக்குநர்கள் மெத்தியோனுக்கு அழைக்கப்பட்டு அவர்களுடன் அவசர நடவடிக்கைகள் தொடர்பாக விளக்கியிருக்கின்றார் அத்துடன் பிராந்தியங்களின் முதல்வர்களையும் பிராந்திய சுகாதார நிறுவனங்களின் இயக்குநர்களையும் காணொலி வாயிலாக ஒன்றிணைத்த பிரதமர் திங்களன்று சுகாதார அமைச்சர் பிரிஜித் பூஜியோ என்ன சொன்னார் என்பதையும் அவர்களுக்கு பரிந்துரைத்துள்ளார் பொதுமக்கள் கைகளை அடிக்கடி கழுவுதல் மூடிய இடங்களை தொடர்ந்து காற்றோட்டம் ஏற்படும் வகையில் திறந்து வைத்திருத்தல் நெரிசலான இடங்கள் மூடிய இடங்கள் குறிப்பாக பொது போக்குவரத்தில் முகக்கவசம் அணிய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் முதல் அறிகுறிகளின் பொழுதே ஒவ்வொருவரும் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அறுபது வயதுக்கு மேற்பட்ட பிரெஞ்சு மக்கள் மிகவும் பலவீனமானவர்கள் என்போர் இரண்டாவது பூஸ்டர் டோஸை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கோவிட் தொற்று நோக்கி முன்னர் போதுமான அளவு முகக்கவசங்களை கையிருப்பில் வைத்திருக்காததற்காக பாரிசின் நிர்வாக நீதிமன்றம் அரசாங்கத்தின் தவறை சுட்டிக்காட்டி கண்டித்துள்ளது முகக்கவசங்கள் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யாததன் மூலம் அரசாங்கம் ஒரு தவறை செய்துவிட்டது என்று பாரிஸ் நிர்வாக நீதிமன்றம் செவ்வாயன்று தீர்ப்பளித்துள்ளது கோவிட் தொற்றுக்கள் மீண்டும் அதிகரித்து வருவதால் பொது போக்குவரத்துகளில் முகக்கவசத்தை மீண்டும் பயன்படுத்துவது பாதுகாப்பானதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முகக்கவசங்களை பயன்படுத்துவதை தடுக்கும் அறிக்கைகள் வெளியிட்டதன் மூலம் அரசாங்கம் ஒரு தவறு செய்திருப்பதாகவும் நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்லின் யோல் புரோன் பிவே இரண்டாவது சுற்று வாக்கெடுப்புக்கு பின்னர் நாடாளுமன்ற தலைவராக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்த பதவியை வகிக்கும் முதல் பெண்மணி இவர் என்பது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றம் பிரான்சின் அடையாளத்தை கொண்டுள்ளது அது போராடுவதற்கு பதிலாக விவாதம் செய்ய வேண்டும் என்று செவ்வாய்க்கிழமை தனது முதல் உரையின் பொழுது இவ்லின் யால் பிரான் பிவே வலியுறுத்தியுள்ளார் அரசியல் செய்வது மக்களை நேசிப்பதாகவும் பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் சண்டையிடுவதை விட விவாதம் செய்ய வேண்டும் நாடாளுமன்றம் அதன் சுவர்களை விட்டு வெளியேறி எல்லா பிரதேசங்களிலும் உள்ள சக குடிமக்களை சந்திக்க வேண்டும் நாடாளுமன்றம் நாட்டிற்கு ஒரு வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினேழில் அரசியலில் புதியவராக இருந்தவர் இமானுவேல் மெக்ரானின் முதல் ஐந்தாண்டு காலத்தில் சட்ட ஆணையத்தின் தலைவராக இருந்தவரான இவிலின் யால் புரோன் பிவே வலியுறுத்தியுள்ளார் பிரான்ஸ் நாடாளுமன்றத்திற்கு தலைமை தாங்கும் இவ்லின் யோல் பிரான் பிவேவை அமைச்சர் ஒலிவியே வெரோ வரவேற்றுள்ளார் நாடாளுமன்றத்துடனான உறவுகளுக்கான அமைச்சரான ஒலிவியே வெரோ இவ்லின் யோல் பிரான் பிவே தேர்ந்தெடுக்கப்பட்டதை வரவேற்ற அதே அதேவேளை அவர் நாடாளுமன்றத்திற்கு தலைமை தாங்கும் முதல் பெண்மணி ஆவார் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் பிரான்ஸ் நாடாளுமன்றம் அதன் வரலாற்றில் முதன்முறையாக நாடாளுமன்றத்திற்கு ஒரு பெண் தலைமை தாங்குகிறார் அன்புள்ள ஹல் புரோன் பிவே உங்கள் தேர்வுக்கு வாழ்த்துக்கள் தேசத்தையும் பிரெஞ்சு மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்றத்தின் பெண்ணியமயமாக்கல் தொடர்கிறது என்று மேக்ரோனிஸ்ட் ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டுள்ளனர் பாது கோலிஷியோ பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் கூட்டணிக்கு இடமில்லை இது மிகவும் தெளிவாக உள்ளது என்று ஒலிவியே மார்லே தெரிவித்துள்ளார் பிரதமரின் ஆலோசனையின் ஒரு பகுதியாக எலிசபெத் போனுடனான சந்திப்பின் முடிவில் நாடாளுமன்றத்தில் குடியரசு கட்சியின் தலைவரான ஒலிவியே மார்லை கூட்டணி இல்லை அது மிகவும் தெளிவாக உள்ளது என்று மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் தாங்கள் ஒரு எதிர்கட்சி குழு கூட்டணி அல்ல என்று தாங்கள் மீண்டும் கூறியதாகவும் பிரெஞ்சு மக்களுடன் மிகவும் பயனுள்ள கருத்து பரிமாற்றங்களை நடத்த தாங்கள் முயற்சி செய்வதாகவும் அதுதான் தங்களின் செய்தி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஏனைய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த குடியரசுத் தலைவருக்கு முழுமையான பெரும்பான்மை இல்லை இருப்பினும் தனது கட்சி பிரான்சுக்கு தீர்வு காண இருப்பதாக ஒலிவியே மார்லை உறுதியளித்துள்ளார் வீட்டு சமையல் விதவிதமாக அமைய விரும்பும் மளிகை பொருட்கள் அனைத்தும் லாச் இருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்கின்றது ஒரு முறை உங்கள் தேவைகளை பதிவு செய்யுங்கள் பறவைகளில் கம்பீரமானது கழுகு மொபைல் நிறுவனங்களில் கம்பீரமானது டிடி புதிய மொபைல் போன்கள் வாங்கிடவும் பழுதான மொபைல்களை உடனுக்குடன் சரி செய்து கொள்ளவும் ஒன்பது இடங்களில் கிளைகள் கொண்டிருக்கும் டிடி தலைமை நிறுவனம் காதநோத் முன்பாக அமைந்துள்ளது பாரிசில் ஜெப் டிவி செட்டப் பாக்ஸ் ஏக விநியோசர்கள் ஸ்கை ரோஸ் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பார்க்க நீங்கள் வாங்கும் ஜெப் டிவி செட்டப் அப் பாக்ஸுக்கு உத்தரவாதம் அளிப்பவர்கள் ஸ்கை ரோஸ் பதினான்கு ரூகாய் லாஷப்பல் கனக்க பொருட்கள் கொஞ்ச காசு எங்க என்று கேக்குறீங்களோ பரிசுல காசுலே கோனே ஸ்கோராவுக்கு பக்கத்துல பெரிய தமிழ் கடை மங்கையர் மனம் விரும்புவது, வாங்கிட்டு பிரதமர் ஆகியோரின் மக்கள் செல்வாக்கு வீழ்ச்சி கண்டு வருவதாக புள்ளி விவரங்கள் வெளியாகி உள்ளன எல்சிபி மற்றும் பிராந்திய பத்திரிகைகளுக்கான மாதாந்த ஒடோசாஸ்கே காற்றழுத்த மானியில் குடியரசுத் தலைவர் இமானுவேல் மெக்ரோ ஆறு புள்ளிகளையும் பிரதமர் எலிசபெத் போன் பத்து புள்ளிகளையும் இழந்திருக்கின்றார் அதே நேரத்தில் இன்சுமிசின் தலைவர் நேர்மறையான கருத்துக்களின் அடிப்படையில் முப்பத்தாறு வீதம் உயர்ந்துள்ளார் ரசம்புலுமோ நேஷனல் தலைவர் மரின் லூபென் இந்த தரவரிசையில் பதினோரு வீதத்துக்கு எதிராக நாற்பது வீதம் சாதகமான கருத்துக்களுடன் முதலிடத்தில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சீனா தனது செல்வாக்கை பயன்படுத்தி உக்ரைன் மீதான போரை நிறுத்துமாறு ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஜி செவன் நாடுகளின் தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் தென் சீன கடலில் கூடுதல் உரிமை கோருவதை சீனா கைவிட வேண்டும் என்றும் ஜி செவன் நாடுகளின் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் ரஷ்யாவின் மிக நெருங்கிய நட்பு நாடு மற்றும் உக்ரைனின் அண்டை நாடான பெலாரஸில் இருந்து சில தினங்களுக்கு முன்னர் ரஷ்ய ராணுவம் முதல் முறையாக உக்ரைனின் வான் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த நிலையில் உக்ரைனின் அண்டை நாடான பெலாரஸ் ரஷ்யாவின் போர் நடவடிக்கைக்குள் உள்ளெழுக்கப்படுவதாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி வீடியோ வாயிலாக பெலாரஸ் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் ரஷ்யர்களால் பெலாரஸ் நாடும் உக்ரைன் போர் நடவடிக்கைகளுக்குள் உள்ளெழுக்கப்படுவதாகவும் பெலாரஸ் மக்களுக்குரிய அனைத்து விஷயங்களை ரஷ்யா ஏற்கனவே தீர்மானித்துவிட்டதாகவும் உங்களுடைய உயிர் ரசிகர்களுக்கு முக்கியமானது இல்லை எனவும் பெலாரஸ் மக்களை எச்சரித்துள்ளார் அத்துடன் பெலாரஸ் மக்கள் நிச்சயமாக உக்ரைனை ஆதரிக்கிறார்கள் போரை அல்ல இந்த காரணத்தால் ரஷ்ய தலைவர்கள் உங்களை இந்த போர் நடவடிக்கைக்குள் உள்ளெழுக்கின்றார்கள் என்று செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் உக்ரைன் நினைத்தால் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று ரஷ்ய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் மாளிகை செய்தித் தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோப் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது உக்ரைன் சரணடைந்தவுடன் ரஷ்யா தனது தாக்குதலை நிறுத்தும் உக்ரைன் தரப்பு தங்கள் படைகளிடம் ஆயுதங்களை கீழே வைக்க உத்தரவிடுமாறு உக்ரைன் அதிகாரிகளை ரஷ்யா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது உக்ரைனிய தரப்பு நினைத்தால் இன்றைய தினம் முடிவதற்குள் அனைத்தையும் நிறுத்த முடியும் ரஷ்ய தேசியவாத பிரிவுகள் தங்கள் ஆயுதங்களை கீழே வைப்பதற்கு தங்கள் உத்தரவு அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார் உக்ரைனின் கிரெமென்சுக் நகரில் உள்ள வணிக வளாகம் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் இருபதுக்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கின்றார்கள் எழுபதுக்கும் அதிகமானோர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்று உக்ரேனிய செய்திகள் தெரிவிக்கின்றன